ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்டிடிஆர்ச் யூடியூப் சேனல் இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் வகுப்பு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு அனைவரும் தேர்ச்சி அப்படின்றத சொல்லிட்டாங்க நீங்கள் லெவன்த்தில் வந்து குரூப் செலெக்ஷன் பண்ணணும் இந்த குரூப் செலெக்ஷன் பண்ணும்போது எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணலாம் அதாவது எந்த குரூப் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போயும் ஒரு புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தியிருக்கனால அது மேலும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏன் அப்படின்னம்னா லாங்குவேஜ் பேப்பர் ரெண்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதுபோக மெயின் சப்ஜெக்ட் நாலா மூணா அப்படின்ற கேள்விக்கு முதல்ல ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் நான்கு முதன்மை பாடங்களுடன் சேர்த்து புதிதாக மூன்று பாடத்தொகுப்புகளை வரும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்த அரசின் ஆணை வேண்டியுள்ளார் அதாவது நீங்கள் நாலு மெயின் சப்ஜெக்டும் சூஸ் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து இல்லை எங்களுக்கு நாலு பாடம் வேணாம் மூணு மட்டும் போதும் அப்படின்னம்னா அந்த மூணு பாடங்களையும் நீங்கள் ஐநூறு மார்க்குக்கும் எக்ஸாம் எழுதலாம் அறநூறு மார்க்குக்கும் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க இதை மொதல் தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் டென்த்து படிக்கும்போதே உங்கள் வீட்டில் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபோர் சப்ஜெக்ட்டில் வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற அந்த மூணு சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன் டேபிள் ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷுங்கிறது காமன் அது போக ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் குரூப்பில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதில் வந்து பயாலஜியும் சேர்த்துருக்கோம் லாஸ்ட் இயரில் வந்து ஃபோர் சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த பயாலஜிக்கு பதிலாக மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது மேத்தமெட்டிக்ஸுக்கு பதிலாக பயாலஜி சேர்த்துக்கிறாங்க இது வந்து எது இது எதன் அடிப்படையில் வந்து இந்த குரூப் செலக்ட் பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் அந்த ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய எய்ம் என்ன அதாவது என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்பயே அதாவது டென்த்து படிக்கும்போதே முடிவு எடுத்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்போ நாங்கள் ஃபஸ்ட் குரூப்பில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே படிப்போம் லாஸ்ட் இயரில் அந்த ஃபோர் சப்ஜெக்ட்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் இன்ஜினியரிங் போகணுனாலும் போய்க்கலாம் இல்லை நாங்கள் மெடிக்கல் லைனில் போகணுன்னாலும் போய்க்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னம்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தேவையில்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் போதும் அப்படின்ற சொல்லிட்டாங்க உங்களுக்கு மேக்ஸ் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் லைனில் மட்டும் தான் போகும் நீங்கள் மெடிக்கலுக்கு வந்து போக முடியாது ஏன்னா அதில் வந்து பயாலஜி கிடையாது அப்படிங்கிறனால இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்க்கும்போது மூணாவது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹோம் சயின்ஸ் ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் மேக்சிமம் அந்த ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்காது மெட்ரிக்ல வந்து தான் வச்சுருக்காங்க அதுவும் ரொம்ப ரேர் தான் அடுத்து செகண்ட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி வந்து இல்லாமல் இருக்குது நீங்கள் அக்கௌண்டன்சி தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா அந்த ஹிஸ்ட்ரியை வந்து எடுத்துடலாம் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அடுத்து மூணாவது காமர்ஸ் Business Mathematics and Statistics accountancy அந்த பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 90 தொண்ணூறு வந்து கிடையாது மெட்ரிக் ஸ்கூலில் தான் அந்த சப்ஜெக்ட் வந்து இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஸ்கூலில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் first போய் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க எந்த குரூப்பை சூஸ் பண்ண போகிறீங்க இல்லை நாலு சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்களா மூணு சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிங்க நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மூணு சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நான் ஒகேஷனல் குரூப் படிக்க போகிறேன் நான் இன்ஜினியரிங் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒகேஷனல் குரூப்பில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தியரி இருக்கும் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்போ நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் தியரி ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இயந்திரங்களை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது மட்டும் தான் சொல்லி தருவாங்க அதே மாதிரி அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் இருக்குது அடுத்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் இருக்கும் ஏஎம் குரூப்னு சொல்லுவாங்க பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் இது வந்து நான் முழுசாக தெளிவாக டைப் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் அதாவது இப்போ இதை சொல்கிறத கேட்டுக்கங்க அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோ அடிக்கடி பார்க்க வேண்டிய அவசியம் வராது கீழே வந்து நீங்கள் நீங்கள் தெளிவாக என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத கீழே போய் படிச்சுக்கலாம் அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் கோர்ஸ் அதாவது இப்போ இந்த இந்த ஆண்டு வரை நடைமுறையில் இருக்கக்கூடிய நான்கு பாடத்திட்டங்களின் அடிப்படையில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப்புக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஸ்டாட்டடிக்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் புள்ளியல் அப்படிங்கிறது இருக்காது கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இது ஃபர்ஸ்ட் குரூப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி அந்த பயோ கெமிஸ்ட்ரி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் மேக்ஸிமம் இருக்காது உங்களுடைய ஸ்கூலில் வந்து இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதுமாதிரி ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிறதும் இருக்காது இது எல்லாமே லிஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதில் பயாலஜி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது பயாலஜி குரூப் அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்காங்க எக்னாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து பிஸ் எக்னாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பதில் ஹிஸ்ட்ரி இருக்கும் இந்த டூ செவன் ஜீரோ ஃபோர்னு போட்டிருக்காங்களே இந்த குரூப் இதெல்லாம் நீங்கள் இந்த குரூப் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அதாவது நம்ம காமர்ஸ் படிக்கிறனால நமக்கு ஃப்யூச்சரில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அக்கௌண்டன்சி படிக்கிறனால நமக்கு ஃப்யூச்சரில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரி படிக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பயாலஜி படிக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படித்தா அது எதுக்கு இப்போ வாழ்க்கையில் பயன்பட போகுது அதுமாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தா நம்ம என்ன ஜாபுக்கு வந்து போக முடியும் மேற்படிப்பு படித்து என்ன ஜாபுக்கு போக முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த குரூப் செலெக்ஷன் அப்படிங்கிறதே பண்ணணும் ஏன்னா இப்போ வரக்கூடிய போட்டி ஒன்று நிறைந்த காலத்தில் வந்து நம்ம எதுவுமே அனலைஸ் பண்ணாமல் ஏதோ படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்து படிக்கணுன்றதுக்காக என்ன குரூப் ஸ்கூலில் கொடுக்குறாங்களோ அதை போய் தான் நம்ம சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே போயிடுச்சு ஏன்னா இந்த போட்டி நிறைந்த காலத்தில் நீங்கள் இப்போயே குரூப் செலெக்ஷன் என்ன படித்தா என்ன வேலைக்கு நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்ற தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியுங்கிறத லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு மெச்சூர் ஆகிட்டீங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் நல்லா விசாரித்து அவங்களையும் அனலைஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் குரூப் செலெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள் ஏன்னா தோணுன்னு ஸ்கூலில் எமர்ஜென்சியாக கூப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக ஃபீஸை கட்டி ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஒரு போன வருஷம்லாம் நிறையா நடந்துச்சு என்ன அப்படின்னோம்னா ஒரு ஒரு மாதம் ஒரு குரூப்பில் இருப்பாங்க அடுத்து எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் சுத்தமாக வரல நார்ஸ் குரூப் வரேன்னு சொல்லி போன பசங்க எக்க பேர் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அதனால நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குரூப் செலெக்ஷன் வந்து பண்ணுங்கள் இதோட பிடிஎஃப் லிங்கும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது த்ரீ கோர்ஸில் என்னென்ன இருக்குது ஃபோர் கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் படித்து பார்த்துக்கலாம் அடுத்து நீங்கள் ஒவ்வொரு என்னென்ன சப்ஜெக்ட் படித்தா நம்ம என்ன ஜாப்புக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நான் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அந்த மெயின் சப்ஜெக்ட் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் அதுமாரி ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஹிஸ்ட்ரி அப்படின்னம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே மிகப்பெரிய இதே இருக்குது சுழற்சியே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் ஜாப்புக்கு போகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அதனால் அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அதாவது நிறைய பேர் என்ன கமெண்ட்டில் கேட்டிருந்தது என்ன அப்படின்னம்னா இந்த வருஷத்தில் மெயின் சப்ஜெக்ட் நாளா இல்லை மூணா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டிருக்கீங்க நீங்கள் நாலு சப்ஜெக்ட் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மூணு சப்ஜெக்ட் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எதற்காக இந்த தடை அதாவது ஸ்கூல்ஸில் வந்து இப்போ லெவன்த்து வந்து அட்மிஷன் போட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வந்து தடை விதித்து ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி நேற்று வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த தடை எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மெ மெட்ரிக்ல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தை கூட்டணும் அப்படின்றதுக்காக இப்போயே அட்மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் ஸ்ட்ரீம் அதாவது நாலு மெயின் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஸ்கூல் ரீஓப்பன் டயத்தில் திரும்ப வந்து எங்களுக்கு அந்த த்ரீ ஸ்ட்ரீம் மூணு மெயின் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணக்கூடியதை எங்கிட்ட அனுமதி கொடுங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா நாளும் இம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும் மூணு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதும் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அட்மிஷன் பசங்களை எடுத்துகிட்டு பசங்களுக்கு குரூப் செலெக்ஷன் எல்லாத்தையும் முடி ப்ராசஸை முடிச்சுட்டு திரும்ப வந்து மூணு சப்ஜெக்ட் தான் எங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் அதுக்கும் எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது அதனால் உங்களுக்கு அந்த த்ரீ சப்ஜெக்ட்டுக்கு அப்ரூவல் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்லேருந்து சரியான அனௌன்ஸ்மெண்ட் வர்றது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அதன் பிறகு தான் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான சேர்க்கையை வந்து நீங்கள் தொடங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த குரூப் செலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க அந்த நாலு சப்ஜெக்டுக்குரியது மூணு சப்ஜெக்ட்க்குரியது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் மறக்காம பார்த்துருங்க அதுமாரி அடுத்தடுத்து வந்து நான் என்னென்ன சப்ஜெக்ட் படித்தா என்னென்ன ஜாப் ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மாணவர்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்கி எல்லாமே நம்மளோட டபிள்யூ டபுள்யூ டாட் கவி டாட் காம் அப்படிங்கிறது உங்களுக்கான நியூஸ் முதல் கொண்டு அதில் டெய்லி அப்டேட் பண்ணுறேன் அதை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்